வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கிச்சடி ரெசிபி. நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான, டேஸ்டியான, சத்தான, நல்ல ஹெல்த்தியான, நியூட்ரிஷஸான ஒரு கிச்சடி ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம செய்ய போகிற கிச்சடி வந்து இன்றைக்கி வந்து புரோக்கன் வீட் ரவா கிச்சடி, இல்லைனா வந்து கோதுமை ரவா வந்துச்சு. நம்ம சூப்பராக ஒரு ஹெல்த்தியான கிச்சடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை ரவா எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை ரவாய்க்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு. இது ரெண்டுமே வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து ஊற வச்சிடலாம். இனி கிச்சடி வந்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 1 பாட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஃப்ளேவருக்கு 1 வெரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சீரகமும் நல்லா வந்து பொரியட்டும். அது கூட வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் இப்போ தண்ணி எடுத்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணிலாம் சேர்க்காதீங்க, வெறும் கோதுமை ரவையும் பாசிப்பருப்பை மட்டும் சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்க நெய்யில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் போல் நல்லா வந்து அந்த நெய்யில் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், நான் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கேரட் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூட வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூட வந்து 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் நீங்கள் இந்த ரெசிபியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் கோதுமை ரவா, அதாவது புரோக்கன் வீட் ரவாய்க்கு வந்து 6 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணி ரவையை அளந்தீங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே கப் வச்சு தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிச்சடி கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள், உப்பு தேவைப்பட்டால் உப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிச்சடி கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு நல்லா 3 விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஸோ நம்ம கோதுமை ரவா காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து நல்லா வந்து வேகணும். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துச்சு, ஸ்டீம்லாம் இறங்கிச்சு. வாங்க லிட் ஓப்பன் பண்ணிடலாம். லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாசனை வந்து சும்மா கமகமன்னு இருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம கிச்சடி வந்து வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா தலைன்னு இருக்குது. பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும் கிச்சடி. ஸோ இது வந்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. சூப்பராக கலர்ஃபுல்லாக வாசனையும் நல்லா செமையாக இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பரான கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான, டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப நியூட்ரிஷஸான கோதுமை ரவா கிச்சடி, இல்லைன்னா புரோக்கன் வீட் கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய ரெசிபி இது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் அது. டயட் பண்ணுறவங்களாம் கூட இது வந்து நல்லா வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து மேலே தூவிக்கிறேன். ஸோ டயட் பண்ணுறவங்களும் நல்லா இது வந்து நல்லா ஃபுல்லாக ஃபில்லிங்காக சாப்பிட்லாம். ரொம்ப நேரம் பசி எடுக்காது, நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு டேஸ்டியான, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.